கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்கன்னாரு. கேடு கட்ட வார்த்தை அது, அது எவன் பேசினாலும் சரி, கேடு கட்டவனிலும் கேவலமானவன் தான் பேசுவான். கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்கன்னாரு. கேடு கட்ட வார்த்தை அது, அது எவன் பேசினாலும் சரி, கேடு கட்டவனிலும் கேவலமானவன் தான் பேசுவான். நாம் சொல்கிற வார்த்தையை எவனோ ஒருத்தர் சொன்னால், அதுவும் இளைஞர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தலைவராக வரப்போகிறேன்னு நினைக்கிறவர்கள், எப்படி சரியாக வரும்? ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான வார்த்தைகள் வச்சா தம்பி வாழ்க்கை சரிக்கிடு தம்பி. இது தமிழ்நாடு. நீ கோடி கோடியாக சம்பளம் வாங்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னால் அது இளைஞர்கள் மனதில் போய் பாய்ச்சுன்னா, இந்த அம்பு நாடுன்ற மாதிரி இந்த அம்பு வார்த்தை இல்லை, இது ஒவ்வொரு இதயத்தையும் தாக்காது. அம்பு நாடு ஒன்பது குப்பம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஏறக்குறைய ஒரு 60% மக்கள் மிகப்பெரிய வேதனையில் கொந்தளிப்பில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. நம்முடைய நாட்டில் தலைவர்கள் அம்பேத்கர் முதல் பெரியாரிலிருந்து காமராஜர் வரை, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களெல்லாம் பெரும் பாடுபட்டு போராட்டம் நடத்தினார்கள். இருந்தாலும் அதை சீரமைக்க முடியவில்லை. அதை திரைப்படங்களால் முடியும்னு அண்ணா ஒரு இடம் சொன்னார். என்ன ரெண்டு படம் சென்சார் கட்டு இல்லாமல் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண அனுமதிச்சா இந்த நாட்டையே திருத்துவேன்னர். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை திருத்துறன்னர். ஆக திரைப்படத்துக்கு அண்ணா வைத்த நம்பிக்கை, கலைஞர் வைத்த நம்பிக்கை, திரைப்படத்தால் இந்த மக்களை திருத்த முடியும் என்று பெரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்கள் நாகரிகமான படம் எடுத்தார்கள், அவர்கள் சமுதாயத்துக்காக படம் எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் பணத்துக்காக படம் எடுக்கிறார்கள். 10% பேர் பணத்துக்காக படம் எடுக்கிறார்கள், 90% பேர் திரையுலகம் வாழ வேண்டும் என்பதற்காக படம் எடுக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் பூபதி கார்த்திகேயன். அவர் இது என்ன ஒரு பெரிய பெரிய கோடி கோடியாக கிடைக்க நினச்செடுத்தாரா? ஏதோ சமுதாயத்துக்கு சொல்லணும், டைரக்டருக்கு ஒரு வாழ்வு தரணும். இசையமைப்பாளர் தம்பி அந்தோணி தாஸ் பல வெற்றி பாடல்களெல்லாம் பாடியிருக்கார், மக்களின் அகோபித்த ஆதரவை பெற்றவர். இன்றைக்கு இசையமைத்திருக்கார், 300 படம் இசையமைத்தாராம், 2வது படம் நல்லா இருந்தது, 2 பாட்டு அற்புதமாக இருந்தது, ரே ரெக்கார்டிங் அற்புதமாக இருந்தது. அதில் ஒரு பாட்டு, எங்கள் தலைமுறை இருமுறை வாழ்ந்தது போதும், உங்கள் தலைமுறை 100 ஆண்டுகள் வாழட்டும். அதான் இது கஷ்டப்படுறோன்னு சொல்கிற வார்த்தை. எவா போதும்பா, எங்கள் வாழ்க்கை வாழ்ந்தது போதும்பா, நீ நல்லாடுறா பாவி என்று சொல்வதை போல, இந்த பழி வாங்குகிற பணக்காரர்களை சபிப்பதற்கு தேவையான பாட்டு. ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிராமங்களில் மக்கள் படுற அவதிகள், வேதனைகள் மிக அதிகம். அதை திரைப்படம் மூலம் சொன்னால் எளிதாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரும். ஆனால் தம்பி ஒருத்தர் நல்ல யூடியூபர் சார்ந்த ஒரு 2 தம்பிகள், இன்னொரு தம்பியும், 3 பேர் நல்லாவே பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா முந்தா நாள் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன், மேடையே அசிங்கப்படுத்திட்டாங்க. பேச விட்டா என்னென்னோ சொந்த கருத்து, சோக கருத்து, அவன் மேலே உள்ள வெறுப்பு, அதெல்லாம் சேர்த்து இங்கே பேசி ப்ரொடியூசருக்கு அவஸ்தையை உண்டாக்குறான். ஏற்கனவே நடிகை நடிகர்கள் கொடுக்குற அவஸ்தை போதாது. இது தம்பி தமிழா தமிழா பாண்டியன் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்கன்னார். கேடு கட்ட வார்த்தை அது, அது எவன் பேசினாலும் சரி, கேடு கட்டவனிலும் கேவலமானவன் தான் பேசுவான். அதாவது நேருக்கு நேர் ஏதோ பேசிக்கிறான், அதுவும் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. படிப்பு அதிகமாகி, காமராஜர் காலத்திலேருந்து படிப்பு அதிகமாகி, சில கெட்ட வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள் நாகரிகமாக மறைஞ்சி போச்சுங்க.
ஆனால் அதை இப்போ அந்த சினிமாவில் அதுவும் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோ சொல்லும்போது அது மக்கள் போய் சேர்ந்தா எப்படி? அக்கா தங்கச்சியை பாட்டம் பாட்டி நம்ம குடும்பம் படம் பார்க்குது. நாம் சொல்கிற வார்த்தையை எவனோ ஒருத்தர் சொன்னால், அதுவும் இளைஞர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தலைவராக வரப்போகிறேன்னு நினைக்கிறவர்கள் எப்படி சரியாக வரும்? அது லோகேஷ் கனகராஜி டைரக்டர், நல்ல அற்புதமான டைரக்டர். தம்பி இன்னும் பெருசாக வரணும்னு வாழ்த்துறேன். ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான வார்த்தைகள் வச்சா தம்பி வாழ்க்கை சரிக்கிடு தம்பி. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. தயவுசெய்து வேண்டாம். இப்போது என்ன சிலர் சொல்கிறாங்க, வெக்கம் ஏன் அம்மானம் எதுவும் இல்லை, என்ன பேசுகிறான்னு? நடைமுறையில் தானே பேசுகிறாங்க. யார் நடைமுறையில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? ஏதோ நாலு பேர் பேசுகிறத நீ 4 கோடி மக்கள் கேட்க பண்ணுவியா? சரி, வீடுன்னு இருந்தால் பாத்ரூம்னு ஒன்று ஏன் தனியாக கட்டி வைக்கிற? சமையல் பக்கத்துலேயே வச்சு, சமையல் ரூம்லேயே வச்சுக்கோ. சமையல் ரூமில் பாத்ரூம் வச்சுக்கிட்டா என்ன தப்பு? கேட்கலாம் இல்லை? ஏன் தான் பாத்ரூமை தனியாக வைக்கிறோம், பெட்ரூமை தனியாக வைக்கிறோம்? இதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். எங்கே எதை பேசணுமோ அதை பேசணும். அதில் கூட பேச்சை குறைத்து பேசி தவறுகளை தவிர்த்து பேசினால் நீ நல்லவன், நீ வாழ்வாய், மற்றவர்களால் பாராட்டுப்படுவாய். நீ கோடி கோடியாக சம்பளம் வாங்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னால் அது இளைஞர்கள் மனதில் போய் பாய்ச்சினா இந்த அம்பு நாடுன்ற மாதிரி இந்த அம்பு வார்த்தை இல்லை, இது ஒவ்வொரு இதயத்தையும் தாக்காது. அதனால் தயவுசெய்து நான் இயக்குநர்கள் தம்பியும் சொன்னார், தயாரிப்பாளர்கள் இப்படிப்பட்ட படங்கள் தயாரிக்க வரணும்னு. நாங்கள் தயாரிக்க தயாராக இருக்கிறோம். டைரக்டருக்கு கையில் போயிடுது. இந்த டைரக்டர் சொல்ல வரல, முதல்ல ப்ரொடியூசரு ப்ரொடியூசராக இருக்கார், பிறகு டைரக்டர் எல்லாமே ஆயிட்டு பல திசை மாற்றங்கள் போகிறதுக்கு டைரக்டர் சிலர் காரணம். அதனால் ப்ரொடியூசர் கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு 70% ப்ரொடியூசர் படம் ஆரம்பித்த பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏன் வெக்கமானும் கூட மறந்துட்டு படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண. அதனால் ப்ரொடியூசர் கையில் எதுவும் இல்லை. இந்த படம் ஒரு சமுதாய கருத்தை அற்புதமாக சொல்லியிருக்கு. இன்னைக்கு கிராம சூழ்நிலை ரொம்ப நாளாச்சு அப்படி பார்த்து, கிராம சூழ்நிலையை கேமராமேன் பிரமாதமாக எடுத்து சொல்லியிருக்கார். அழகாக இருக்குது அந்த கிராமம், ரொம்ப அழகாக இருக்குது. குடும்ப கதை, இன்றைய பிரச்சனை, அழகிய கிராமம், அதில் அழுகிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த படம் சொல்லியிருக்கு. இதனுடைய யூடியூபி எல்லா மீடியா சகோதரர்களும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி மக்கள் இதில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு, அம்பு நாடு ஒரு நல்ல தெம்பு நாடாக, தெம்பான படமாக ப்ரொடியூசரை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.